ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இங்கிலீஷ் எதை பற்றி பார்க்கணும், யூஎஸ் அண்ணன் பற்றி பார்க்க போகிறோம். யூஎஸ் அண்ணன் பார்த்தீங்கன்னா வேறு யாரும் மேன் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா சிபிஎம் பார்த்தீங்கன்னா 600 சிபிஎம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இதில் ஸ்டார்ட் பண்ணுற யூஎஸ் அண்ணன் பார்த்தீங்கன்னா லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம செல் பண்ணிக்கலாம். எவ்வளோ ருபீஸ் நமக்கு வேணுமோ அத்தனை ருபீஸ் நம்ம செல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷனல் டிப் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பங்கு எப்படி அதிகமாக ஏர்ன் பண்ணுறதுக்காக நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான கேட்டாகும். அதை கிளிக் பண்ணி ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒரு சில பேமெண்ட் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துருந்த கூட நம்ம இதிலேருந்து ஏர்ன் பண்ண பேமெண்ட் ப்ரூஃப் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க நம்ம இதை பற்றி இந்த வெப்சைட்லேருந்து ஏர்ன் பண்ணிக்கோங்க. அது ப்ரூஃப் தான் இது. அவங்க பார்த்தீங்கன்னா எஸ்டே பேமெண்ட் எல்லாத்துக்கும் சென்ட் பண்ணியிருந்தாங்க, அதில் அவங்க ஏர்ன் பண்ணிக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஏர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் இந்த பேஜுக்கு வந்துடும். இதில் நம்ம என்ன பண்ணால் நேம் என்டர் பண்ணிக்கணும். உங்கள் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் நீங்கள் எந்த ஜிமெயில் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஜிமெயில் இமெயிலில் பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிக் இடத்துல இப்போ உங்கள் பப்ளிஷர்னா நீங்கள் ஷேர் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா லிங்க்கை, அது யார் மூலியமாக ஷேர் பண்ணிங்க அப்படின்னு ஒரு நேம் அதில் காமிக்கும். இப்போ நான் பிரேம்குமார் ஷேர் பண்ணிங்கன்னா பிரேம்குமார் காமிக்கும். அதில் அந்த இடத்துல என்ன காமிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த நேம் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பரு என்டர் பண்ணிட்டு சைனப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி போகும், அதை பார்த்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. சைனப் பண்ணிட்டு லாகின் டு சைன் கிளிக் பண்ணிட்டு உங்கள் மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி போகும், அதை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சிபிஎம் எல்லாமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நமக்கு பேஜுக்கு ஏற்ற மாதிரி சிபிஎம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி கஸ்டமைஸ் சொல்லணும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா யூஆர் ஷார்ட்னர் இருக்குது பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இப்போ 1 பேஜ் வேணுமா இல்லை 2 பேஜ் வேணுமா அதுக்கேற்ற மாதிரி ஆட்ஸ் ஷோ ஆகும். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் சிபிஎம் கிடைக்கும். இப்போ 1 பேஜ்னா 100 சிபிஎம். அதே மாதிரி உங்கள் பேஜ் இன்க்ரீஸ் ஆக சிபிஎம் இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கும். உங்கள் வியூவர்ஸுக்கு எது சூட்டபுளாக இருக்குமோ அது சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 400 சிபிஎம் இருந்தால் போதும், ஒரு 4 பேஜ் தான் உங்கள் ஆடியன்ஸ்னால் போக முடியும், அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்லையா. அதை வந்து நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு அது இது பண்ணிக்கோங்க. இப்போ சப்போஸ் நான் 300 சிபிஎம் தான் நான் இப்போ கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா 3 பேஜஸ்ஸே ஒரு சில பேர்னால் போக மாட்டாங்க, அவங்க 300 சிபிஎம் வந்தாலே போதும். இல்லை மினிமம் டோல் பார்த்தீங்கன்னா 5 ருபீஸ் இருந்தாலே போதும். நம்ம ஓல்டு ஷேரஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5 ருபீஸ் நீங்கள் ஒரே நாளில் ஏர்ன் பண்ணியிருக்கணும், நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அது போயிடும். பட் ஆனால் இந்த இதில் அப்படி கிடையாது. உங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி ஏர்ன் பண்ணால் நாளைக்கு கூட சேர்த்து விட்ரா பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இதில் இருக்குது, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்கன்னா நீங்கள் போய்ட்டு ஒரு லிங்கை காப்பி பண்ணிருந்துக்குங்க, அது இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி ஷார்ட் யூஆர்எல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் செட்டிங்ஸில் அப்டேட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கேட்காது. சப்போஸ் நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சிபிஎம் நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கீழே ஆப்ஷன்ஸ் கேட்கும். சப்போஸ் உங்களுக்கு சிபிஎம் சேஞ்ச் பண்ணாமல்னா இங்கே கிரியேட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் யூஆர்எல் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி கீழே ஸ்கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் எவ்வளோ வேணும் அந்த மாதிரி காமிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்கால் பண்ணிங்கன்னா மான்டேஸ் யூஆர்எல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மான்டேஸ் வித் மணின்னு அப்படின்னு ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து அதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லிங்க்கை நீங்கள் செல் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எவ்வளோதுக்கு இந்த இப்போ யூஆர்எல் சார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க ஆட் ஷோ ஆகும். ஆட் ஷோ ஆகிற மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்னிங் கிடைக்கும். சப்போஸ் ஆட் ஷோ ஆகாமல் அந்த இதை வந்து அவங்க பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். அந்த லிங்க்கை அவங்க ஓப்பன் பண்ண முடியாது, பே பண்ணால் தான் லிங்க் ஓப்பனே பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு 10 ரூபாய்க்கு நீங்கள் விற்கிறீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஃபீ அந்த ஃபீ இந்த ஃபீன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 14 ருபீஸ்க்கு அவங்க பே பண்ணி வாங்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஃபீ வேணுமோ அந்த லிங்க்கு அவ்வளோ நீங்கள் பே பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஷார்ட் பண்ணிட்டு எப்படி ஓப்பன் பண்ணுறேன்னு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வீடியோ மேக் பண்ணுறதுக்காக நான் 100 சிபிஎம் வச்சுக்கிறேன், ஏன்னா அது 1 பேஜ் ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். அதை கிளிக் பண்ணி ஷார்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்க காப்பி பண்ணிட்டு லிங்க் கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ்னால் ஷோ ஆகும் பார்த்தீங்களா, அது வந்து நம்ம பே பண்ணியும் வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 90 செகண்ட்ஸ் அந்த மாதிரி செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து ஒரு சில பேர் வெயிட் பண்ண இது பண்ண மாட்டாங்க. காசு இருந்துச்சுன்னா நம்ம பே கொடுத்து அந்த 2 செகண்ட் அந்த வெயிட் பண்ணுற அந்த பேஜ் அந்த 6 பேஜஸ்னால் அந்த மாதிரி கொடுத்துருவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவங்க பே பண்ணி இது பண்ணிக்கலாம். இல்லைனா கீழே கண்டினியூன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்க, கண்டினியூ கிளிக் பண்ணுங்க, இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இது க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 to 6 seconds அந்த மாதிரி வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கண்டினியூ ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேஜ் இதனால எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணி கிளிக் டு கண்டினியூ அதை கிளிக் பண்ணி மறுபடியும் ஒரு 4 to 5 seconds வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் லிங்க் அப்படின்னு சொல்லியிருக்கும், சர்வர் ஒன் சர்வர் டூ. அதில் உங்களுக்கு எதில் கிளிக் பண்ணுமோ ஓப்பன் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 பேஜ் இல்லை 5 பேஜ் அந்த மாதிரி எத்தனை பேஜ் கொடுத்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா 1 பேஜ் தான் இது பண்ணியிருந்தோம். அதே மாதிரி எத்தனை பேஜ் கொடுத்தாலும் அத்தனை பேஜ் அவங்க வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணோம். பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் தான் நம்ம இது பண்ணியிருந்தோம், ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதை அப்படி நம்ம யூடியூப் சேனல் ஓப்பன் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. அதனால் சிபிஎம் பார்த்தீங்கன்னா 300 to 260 இதாகிடுச்சு. கீழே நம்ம ஸ்கால் பண்ணால் எந்த லிங்க் இன்றைக்கி பெர்ஃபார்ம் ஆயிருக்கு, எந்த லிங்க் எத்தனை கிளிக் போயிருக்குன்னு நீங்கள் காமிக்கும். அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிளிக் பண்ண லிங்க் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 0. நம்ம 100 rupees கொடுத்துருந்தோம், அதனால் 0.1 கிளிக்கு 0.1 கிடைக்கும். இப்போ நம்ம 5 கொடுத்துருந்தோம்னா 500 CPM கொடுத்துருந்தோம்னா நமக்கு வந்து ஒரு 10 கிளிக் போனாலே போதும், நமக்கு 5 ரூபா வந்துடும். அதை நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். இந்த 10 கிளிக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை நாளுக்குள்ள போனாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு பேமெண்ட் பார்த்திங்கன்னா பேமெண்ட் எதில் போய் செட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கால் பண்ணிங்கன்னா பேமெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைஸ் ஸ்கால் பண்ணிங்க, இந்த சைஸ் தள்ளிங்கன்னா பேமெண்ட் செட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல செலக்ட் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் யூபிஐ இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ரெண்டு இருக்குது, நீங்கள் யூபிஐ கிளிக் பண்ணிங்க. அதை பார்த்தீங்கன்னா டெய்லி ரெண்டுலேயுமே டெய்லி பேமெண்ட் சென்ட் பண்ணிடுவாங்க. மினிமம் ட்ராவல் பார்த்திங்கன்னா நம்ம சேவ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம யூபிஐ கிளிக் பண்ணால் யூபிஐடி என்ட்ரு பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பே அவுட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 5 rupees மினிமம் வந்தாலும் நம்ம சென்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா 14 rupees இருக்குது. நீங்கள் இந்த இதுக்குள்ளே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு நீங்கள் என்னென்னக்கு எந்த மூலியமாக ஏர்ன் பண்ணிக்கணும் சொல்லி எல்லாமே காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் பார்த்தீங்கன்னா 21 ரூபா நான் ஏர்ன் பண்ணிக்கேன். பார்த்தீங்கன்னா 1 July 1 to 2 வரைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஏன் லிங்க் அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா நான் 20 ஏர்ன் பண்ணிக்கேன், ரெஃபரல் மூலிமா 1 ரூபாய் ஏர்ன் பண்ணிக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா June 1 to 30 வரைக்கும் இது மந்த்லி காமிக்கிறாங்க. நம்ம லாஸ்ட் 30 தான் பார்த்திங்கன்னா உங்கள் லான்ச் பண்ணிணோம், அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2.9 rupees நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். அந்த இதுக்கும் நம்ம எஸ்டர்டே ஏர்ன் பண்ண 6 rupees சேர்ந்து தான் நமக்கு 9 rupees சென்ட் பண்ணியிருந்தாங்க. 6.something நம்ம ஏர்ன் பண்ணியிருந்தோம், ரெண்டே சேர்த்தா 9 rupees சென்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம நேற்று ஏர்ன் பண்ண ருபீஸ் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு பெண்டிங்கில் இருக்குது, இன்றைக்கி சென்ட் பண்ணிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃபரல் பண்ணுற மூலியமாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஏர்ன் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கோடு ரெஃபரல் அப்படின்னு பார்த்தீங்களா, ரெஃபரலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ரெஃபரல்ஸ் இருக்குது. ஒன் டைம் ரெஃபரல், இன்னும் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ரெஃபர். ஒன் டைம் ரெஃபர்னால் ஒன்றும் இல்லை, இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட் உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா மொபைல் நம்பர் இருக்குது, ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யூஆர் சார்ட் ஒரு இதுதான் இருக்குது, ஒரு சோர்ஸ் தான் யூஆர் சார்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு அப்படின்னு வச்சிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரெஃபரல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் ஜஸ்ட் ரெஃபர் பண்ணாலே போதும், அவங்க சைன் அப் பண்ணாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 rupee கிரெடிட் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் எப்போ எடுக்கிறாங்களோ, ஃபஸ்ட் பேமெண்ட் எப்போ எடுக்கிறாங்களோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 rupees உங்களுக்கு சென்ட் ஆகும். அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, அந்த ரெஃபர் பண்ணிக்கலாம். டோட்டலாக அவங்கள்ட்ட வந்து 10 ரூபா தான் வரும். இல்லை இன்னொரு லைஃப் டைம் ரெஃபர்னு ஒன்று இருக்குது, அதே நான் பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப் டைம் ஏர்ன் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு 10 ரூபாய் கிடைக்கும். இப்போ அவங்க 10 ரூபா ஏர்ன் பண்ணாங்களோ உங்களுக்கு 1 ரூபாய் கிடைக்கும், 100 ரூபா ஏர்ன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா கிடைக்கும். இப்போ அந்த மாதிரி நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ரெஃபர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா காப்பி யூஆர்எல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே ரெஃபரல் பார்த்தீங்கன்னா இங்கே காப்பின்னு இருக்கும், அதை காப்பி பண்ணிக்கோங்க. அதை காப்பி பண்ணி ஷேர் பண்ணலாம். இங்கே யார் யார் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோ அதையும் பார்த்துக்கலாம். ரெஃபரல் ரிப்போர்ட்ஸை நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்க உங்களுக்காக ஒரு டிப் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மொபைல்ஸ் இருந்தாலே போதும், அது மூலிமா நீங்கள் செல்ஃப் கிளிக் பண்ணி டெய்லி ஒரு 5 rupees நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இப்போ உங்கள் மொபைலும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா மொபைல் அம்மா மொபைல் அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ணன் மொபைல் அந்த மாதிரி நீங்கள் ஒரு 4 mobile இருந்தாலே போதும், நீங்கள் அதில் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இது விட்ரா பண்ணலாம். அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன், ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி தான் நான் பண்ணேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கிளிக்ஸ் வருது. நான் ஸ்டார்டிங்கில் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சார் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 500 CPM கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அதனால் இந்த மாதிரி தான் நான் கிளிக் பண்ணியிருந்தேன். நீங்கள் தேவைன்னா கிளிக் பண்ணி இப்போதைக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அதை பற்றி நான் கிளியர் பண்ண இது பண்ணேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.